எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோவில் ரெண்டு ப்ராடக்ட் பற்றி உள்ள ரிவ்யூ பார்க்க போகிறோம். நைக்கா அப்படின்னு சொல்கிற பிராண்டோட ப்ராடக்ட்டு இது, ஐஷேடோ பேலட்டு, இது காம்பாக்ட் பவுடர். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நைக்கா பிராண்டோட காம்பாக்ட் பவுடர் பற்றி பார்க்கலாம். இது நைக்கா ஆல் டே மேட் காம்பாக்ட் பவுடர், எஸ்பிஎஃப் 15 இருக்குது, PA++. இந்த காம்பாக்டை நம்ம யூஸ் செய்கிற நேரம் மேட் ஃபினிஷ் நமக்கு கிடைக்கும், ஈஸியாக பிளெண்ட் ஆகும், நேச்சுரலாக உள்ள கவரேஜ் வந்து கிடைக்கும், ஸ்கின்னை ஈவன் டோனாக காட்டும், வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு கொடுத்துருக்குறாங்க, க்ரூவல்ட்டி ஃப்ரீ வீகன் ப்ராடக்ட்னு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் பேக்கேஜிங். இது மாதிரி சூப்பராக நல்லா ஸ்டெடியாக குவாலிட்டியாக நல்லா இருக்குது பேக்கேஜிங். 8 கிராம் ப்ராடக்ட் வருது, 225 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. லிட்டில் மிரர் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஸ்பாஞ்ச் அப்ளிகேட்டர் கொடுத்துருக்குறாங்க. நான் வாங்கியிருக்கிற ஷேடு 07 ஹனி. ரொம்ப சாஃப்டாக, ஸ்மூத்தாக, வெல்வெட் சாஃப்ட் ஸ்மூத்துன்னு சொல்லலாம், அது மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஃபேஸில் நான் ஃபவுண்டேஷன் அப்ளை செஞ்சுருக்கிறேன், லிப்ஸ்டிக் வியர் செஞ்சுருக்கிறேன். இந்த பவுடர் வந்து இதில் கொடுத்துருக்குற பஃப்பை வச்சு ஃபஸ்ட்டு ஃபேஸில் இந்த பக்கம் அப்ளை செய்கிறேன், இந்த பக்கம் ப்ரஷ் வந்து யூஸ் செய்கிறேன், அண்டர் ஐ ஏரியாவில் கன்சீலர் அப்ளை செஞ்சுருக்கிறேன், அதையெல்லாம் வந்து செட் பண்ணுறேன். அப்ளிகேட்டர் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, இருந்தாலும் ப்ராடக்ட்டை வந்து அதிகமாக நல்லபடியாக பிக் செஞ்சு எடுக்குது, நல்ல ஸ்மூத்தான ஃபினிஷிங்கும் இருக்குது, நல்ல மேட் ஃபினிஷ் இருக்குது. என்னோட ஸ்கின் டோன் இருக்கிறீங்க அப்படின்னா ஹனி வாங்க வேண்டாம், இதை விட லைட்டு ஷேடு வாங்குங்க. கேமராலெலாம் தெரியுதா அப்படின்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்குற நேரம் ஒரு ஷேடு வந்து டார்க்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரஷ்ஷை வச்சு அப்ளை செஞ்சுக்க போகிறேன். இது கப்ஸ் அண்ட் லாஷஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட F014 ப்ரஷ்ஷு, பவுடர் ப்ரஷ்ஷு. ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் செய்கிறதுக்கும் இந்த ஸ்பாஞ்ச் அப்ளிகேட்டரை யூஸ் செய்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாஞ்ச் அப்ளிகேட்டர் யூஸ் செய்கிற நேரம் கவரேஜ் அதிகமாக இருக்கும், ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்ம ஃபேஸில் அப்ளை செய்கிற நேரம் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது மாதிரி இருக்கும். அதே இது நம்ம ப்ரஷ்ஷை யூஸ் செஞ்சோம் அப்படின்னா கவரேஜ் லைட்டாக அப்படி ஃபஸ்ட் இருக்கும், எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம வந்து திரும்ப திரும்ப அப்ளை செஞ்சிக்கலாம், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ப்ராடக்ட்டு நல்லபடியாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். எனக்கு ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் செஞ்ச பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்தான, ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஃபினிஷ் இருந்தது மாதிரி இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் கவரேஜ் வந்து அதிகமாக இருக்குது, ஸ்மூத்தான ஃபினிஷிங் தான் இருந்தாலும் பெட்டர் வந்து ப்ரஷ்ஷு யூஸ் செய்கிறது தான். ப்ராடக்ட்டு நல்ல ப்ராடக்ட்டு தான், ஆனால் உங்களுக்கு வந்து டெய்லி வியருக்கு ஒரு SPF இருக்கிற ஒரு காம்பாக்ட் பவுடர் வேணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை செய்யலாம். நெக்ஸ்ட்டு நைக்கா பிராண்டோட இந்த ஐஷேடோ பேலட்டை வந்து ட்ரை செய்யலாம். இந்த பேலட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஷேட்ஸ் வந்து இருக்கும், 2 ஷிம்மர் ஷேடு, 2 மேட் ஷேடு இருக்குது. இது பர்பிள் கலரில் இருக்கிற ஷிம்மர் ஷேடு, ஓகே. இது வந்து காப்பர் ஷேடில் இருக்கிற ஷிம்மர் ஷேடு, நல்ல பிக்மெண்டேஷன் இருக்குது. 2 மேட் ஷேடு இருக்குது, இது ரொம்ப லைட்டான ஒரு ஷேடு, பிளெண்ட் பண்ணுறதுக்கு பேஸாக கூட யூஸ் செஞ்சுக்கலாம். இது வந்து ப்ரௌன் ஷேடு, ஓகேவா. நான் வாங்கியிருக்கிற ஷேடு 06 பர்த்டே பேஷ் அப்படி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஐஷேடோ பேலட்டில் டோட்டலாக 7 ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது பேக்கேஜிங், ப்ராடக்ட்டும் நல்லா இருக்குது. அப்ளை செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துருக்குறேன், இது கப்ஸ் அண்ட் லாஷஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட E005 ப்ரஷ்ஷு. ஃபஸ்ட்டு இந்த லைட்டான ஷேடை எடுத்துக்கிறேன், ஓகே. என்னோடய க்ரீஸில் வந்து ஃபஸ்ட்டு இந்த கலரை வந்து அப்ளை செஞ்சுக்கிறேன். இந்த கலரை வந்து பேஸாக கூட நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம், கன்சீலரெல்லாம் அப்ளை செஞ்சுருப்பீங்கல்ல அதுக்காக யூஸ் செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் வேறு கலர்ஸ் வந்து அப்ளை செஞ்சுக்கிட்டு ஹாஷான லைன் தெரியக்கூடாது அப்படின்னாலும் இந்த லைட்டான ஷேடை எடுத்து எட்ஜஸ்ஸை வந்து பிளெண்ட் செய்கிறதுக்கும் யூஸ் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ரௌன் ஷேடை எடுத்துக்கிறேன், இதே ப்ரஷ் தான் யூஸ் செய்கிறேன். நம்ம லைட்டான கலர்ஸ்லேருந்து டார்க்கான கலர்ஸுக்கு போகிற நேரம் நம்ம ஒரே ப்ரஷ்ஷை யூஸ் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐஷேடோ அப்ளை செய்கிற நேரம் ஃபஸ்ட்டு வந்து அதிகமான ப்ராடக்ட்டை எடுத்து யூஸ் செய்யக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கலர்ஸை வந்து அப்ளை செஞ்சு பில்டு செஞ்சுக்கணும். பேலட்டில் பார்க்குற நேரம் நல்ல ப்ரௌன் ஷேடாக வந்து தெரியுது, ஆனால் அப்ளை செஞ்சு பிளெண்டு செஞ்சுருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ரௌனும் பர்பிளும் கலந்துருக்கிற ஒரு கலர் மாதிரி தான் இருக்குது. நல்லபடியாக பிளெண்டு செஞ்சுக்கணும்.
ஐலிட்லையும் ஃபுல்லாக வந்து கவர் ஆகுறது மாதிரி அப்ளை செஞ்சுக்கிறேன். இதே கலர்ஸை வந்து கண்ணுக்கு கீழே வந்து அப்ளை செஞ்சுக்கிறேன். ஓகே, இனி வந்து இந்த பர்பிள் ஷிம்மர் ஷேடை எடுத்து அப்ளை செஞ்சுக்கிறேன். ஃபிங்கர்னாலே அப்ளை செய்கிறேன். ப்ரஷ் எடுத்து நம்ம யூஸ் செய்கிற நேரம் அந்தளவு பிக்மெண்டேஷன் இருக்காது. ஓகேவா, திரும்ப திரும்ப நம்ம அப்ளை செய்ய வேண்டியது இருக்கும். அதே இது நம்மளோட ஃபிங்கர் யூஸ் செய்கிற நேரம் அதிகமான ப்ராடக்ட் வந்து அப்ளை ஆகும். ஐலிட்டில் எல்லாமே அப்ளை செஞ்சுக்கிறேன். நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்குது, சூப்பராக இருக்குது. எதுவுமே வந்து ஃபால் ஆகவே இல்லை. ஓகேவா, சூப்பராக இருக்குது. அதாவது ஏற்கனவே யூஸ் செஞ்ச மேட்டு ஷேடும் சரி இந்த ஷிம்மர் ஷேடும் சரி ஃபால் ஆகலை. லைட்டாக அந்த எட்ஜஸை வந்து பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு பிளெண்டு செஞ்சு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஹாஷாக எந்த ஒரு லைனும் இருக்காது, ஸ்மூத்தான ஃபினிஷோட இருக்கும். பாருங்கள், எல்லா கலரையும் யூஸ் செஞ்சிட்டோம். இந்த காப்பர் ஷேடும் இருக்குது, இதை லைட்டாக ஐலிட்டோட நடுப்பகுதியில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஐ வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். இந்த ஐக்கும் இந்த ஐக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும், இருந்தாலும் இந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கு. ஓகேவா, இதுவே வந்து போதும், ஜஸ்ட் யூஸ் செய்கிறதுக்காக யூஸ் செய்கிறேன். இன்னர் கார்னரையும் லைட்டாக இதில் இருக்கிற ஷேடு காப்பர் ஷேடை யூஸ் செஞ்சு ஹைலைட் செய்கிறேன். ஐ லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஐ லுக்கையும் ஃபினிஷ் செஞ்சுட்டு வரேன். ரெண்டு ப்ராடக்ட்டுமே நல்லா இருக்குது. ஐஷேடோவும் நல்ல பிக்மெண்டேஷன் இருக்குது, சூப்பராக பிளெண்ட் ஆகவும் செய்யுது, திட்டத்திட்ட இல்லை, ஃபால் ஆகலை, பெஸ்ட்டாக இருக்குது. கொடுக்குற மணிக்கு வந்து ஒர்த்தாக தான் இருக்குது. நான் வாங்கியிருக்கிற ஷேடு நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் விருப்பம் இருந்தனா வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். காம்பேக்ட் பவுடரும் டீசெண்டான நல்ல ஒரு ப்ராடக்ட்டு, ரொம்ப வெல்வெட்டு சாஃப்ட்டு ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்கின்ல சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகுது, ஈவனாக அப்ளை ஆகுது, நல்லா இருக்குது. ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது. லாங் லாஸ்டிங் வந்து நீங்கள் நார்மலாக டெய்லி வியருக்கு ஒரு பிபி க்ரீம் போடுறீங்க இல்லை சிசி க்ரீம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே இது ரொம்ப ஹெவியான மேக்கப் செய்கிறீங்க, கன்சீலரெல்லாம் நிறைய அப்ளை செஞ்சுருக்கு, ஃபவுண்டேஷன் எல்லாம் யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஆயிலியெல்லாம் ஸ்கின் இருக்குது அப்படின்னா அந்த அளவு ரொம்ப அதிகமான நேரம்லாம் காம்பாக்ட் வந்து தாக்கு பிடிக்காது. நீங்கள் லூஸ் பவுடர் தான் யூஸ் செய்ய வேண்டியது இருக்கும். டெய்லி வியரில் கன்சீலர் ஃபவுண்டேஷன் எல்லாம் யூஸ் செஞ்சாலும் உங்களோட ஸ்கின் டைப் நார்மல் ஸ்கின் இல்லை ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இதுவே உங்களுக்கு போதும். ரெண்டு ப்ராடக்ட்டுமே நல்ல ப்ராடக்ட் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ. Thank you so much. Love you all.